வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தந்தை பெரியாரின் 141வது பிறந்தநாள் விழாவினை உலகில் உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு கோவை மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சிங்கே இளமாறன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெண்ணடிமை ஒழிப்பு போராட்ட தியாகி, மத நம்பிக்கை ஒழித்த மா மனிதர், மூட நம்பிக்கைகளை கலைப்பிடுங்கிய கர்ணன் என தமிழகத்தில் பல போராட்டங்களில் ஈடுபட்டு இந்த உலகையே புரட்டி போட்ட ஒரு நெம்புகோளாய் வாழ்ந்தவர் பைக்கம் வீரர் என்று அழைக்கப்படும் தந்தை பெரியார். அவரது 141வது பிறந்தநாள் விழாவினை இன்று உலகில் உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு சிங்கை பகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிங்கை தொகுதி செயலாளர் விடுதலை அன்பன் மற்றும் சிங்கை தொகுதி இணை செயலாளர் ஆதிசங்கர், சிங்கை தொகுதி இளைஞரணி செயலாளர் அந்தோனி தாஸ், சிங்கை பகுதி செயலாளர் நாகராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியார் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க. ஜோ இலக்கியன், மாநகர் மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கோவை. இன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த தினம் நாடெங்கிலும் அனுசரிக்கப்படுகிறது. முதலில் பெரியார் கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய தந்தை பெரியாரின் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இருக்கிற கால சூழ்நிலையில் சனாதன சக்திகள் மதவாத அரசியலை புகுத்தி கொண்டு பிற்போக்குவாதத்தை புகுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தந்தை பெரியாரின் கொள்கைகள் இன்றைக்கு ஏற்புடையதாகவும் அவசியமானதாகவும் தேவைப்படுவதாகவும் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற முறையில் பாசிச கல்விக் கொள்கையையும் வர்ணாசிரம கல்விக் கொள்கையையும் கொண்டு வர துடிக்கிற மத்திய அரசிற்கு எதிராக தந்தை பெரியாரின் மானமிகு கருத்துகள் இந்த மண்ணில் தற்போது தேவைப்படுகிறது. அவற்றை நாம் புதிய எழுச்சியோடு வெளிக்கொண்டு வருவதற்கான வேலைகளை விடுதலை சிறுத்தைகள் செய்கிறது. இந்த நாள் தந்தை பெரியாரின் பிறந்த தினம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களின் பகுத்தறிவுவாதிகளின் பிறந்த தினமாகவே இதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பிறந்த தினத்தில் தந்தை பெரியாரின் தொண்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.